வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபியூச்சர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் பார்க்குற எல்லா வீடியோஸுமே நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் யூடியூப்பில் சேவ் ஆகிருக்கும். அதை சேவ் ஆகிருக்கிறத எப்படி நம்ம டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் தமிழ் ஃபியூச்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, உங்களை யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோவை டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் போய் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி அப்படின்ற இடத்துல நம்ம பார்த்து வச்சுருக்கிற எக்கச்சக்க எல்லா வீடியோஸுமே இதில் தான் இருக்கும். இதை நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிளியர் பண்ணுறது எப்படின்னா, ஒவ்வொரு இமேஜாக நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து சைடில் இருக்க அந்த மூணு டேட்டை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் ஃப்ரம் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் ரிமூவ் ஆகிடும். மொத்தமாக எல்லாத்தையும் கிளிக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே இருக்க மூணு டேட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ச் ஹிஸ்ட்ரி எரேஸ் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் பார்த்த வாட்ச் ஹிஸ்ட்ரியை எரேஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஃபியூச்சர். நன்றி.